வேற யாரு எழுதியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்ன மட்டும் எழுதியிருக்கேன், ஒருவேளை என்னையே எழுதியிருந்தால் நான் இது விஷயமாக அமீர் மோமினா உங்கள்ட்ட நான் பேசணும், என்ன அதை விட்டு நீங்க விட்டுருங்க, என்ன எழுதாதீங்க என்று சொன்ன போது, எனவே தயவு கூர்ந்து அதுல என்ன இருக்கு, யாருடைய பெயர் இருக்கு நீங்க சொல்லுங்க என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்க கேக்குறாங்க. அப்ப இவங்க சொல்லிட்டாங்க, லா வல்லாஹி மா அனபி முஹ்பிரிக ஹர்ஃபன் வாஹிதம் மிம்மா ஸஅல்தனு, நீங்க கேட்டதிலிருந்து இந்த கடிதத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறதுல ஒரு எழுத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒரு எழுத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். என்ன நான் கேட்கறேன் இப்போ, நான் கேட்கறது என்ன, நான் ஆட்சியை கேட்கிறேன், ஆட்சி வேண்டாம் என்று தானே சொல்கிறேன். யாருடைய பெயரையும் எழுதி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பெயர் இல்லைன்னு சொல்லுங்க நான் போயிடுறேன். ஒருவேளை என் பெயர் இருக்குமே ஆனால் நான் ஹலீஃபாவோட போய் பேசுறேன், பேசி நான் என்ன செய்து கொள்ள, சமாதானம் செய்து என்னை இந்த பதவியிலிருந்து விட்டுருங்க. நான் ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இருக்கிறேன், இந்த இப்போது இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அதிகாரியாக நான் இருந்து கொள்கிறேன், இவ்வளவு பெரிய பதவியின் தலையின் மீது சுமத்தாதீர்கள் என்று வேண்டி நிற்பேன், இதுதான விஷயம் என்று சொன்ன போது, என்ன இருக்குங்கிறது என்ன சொல்லக்கூடாது, அது ஹலீஃபாவினுடைய ரகசியம் கூட, அப்படித்தான் என்னிடத்தில் வாக்கு வாங்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய வஃபாத்து வரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை சொல்ல மாட்டேன் என்று சொன்னதும் உமர் பின் அப்துல் அசீஸ் கோபம் வந்துருச்சு, திரும்பி போயிட்டா, கோபத்தோடய என்ன செய்ய திரும்பி போயிட்டான். திரும்பி போன கொஞ்ச நேரத்தில் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கு வர்றாங்க, யாரு சொல்லும், ஹலீஃபாவினுடைய சகோதரர் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அங்க வர்றாங்க. வந்து அவர் கேட்கிறாரு, அபல் மிக்தாம் ரஜா பின் ஹைவா அவர்களே, என்ன பையத்திலாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் சரி, இப்ப நான் உங்களிடத்துல கேட்க வந்திருக்கிறது இதுக்குள்ள என்ன இருக்குங்கறத நான் தெரிய விரும்புறேன், என்ன நாங்க ஆட்சியாளர்களாக இருக்கிறோம், என்னுடைய சகோதரர் தான் இன்னைக்கு ஹலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார், எனவே அந்த அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் ஹலீஃபா சகோதரர் அவருக்கு, நாங்க பல சகோதரர்கள் இருந்தாலும் கூட என் மீது அவருக்கு கூடுதல் பாசம் இருக்கு, பல சகோதரர்கள் நாங்கள் இருந்தாலும் கூட என் மீது கூடுதல் பாசம் இருக்குது, ஒருவேளை என்னைத்தான் அவர் ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்றார் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் எப்படி சொல்லிட்டு போனாங்க, இவர்களை இவர் எப்படி சொல்கிறார் என்றார், என்னைத்தான் அவர்கள் ஆக்கியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன், ஒருவேளை அப்படி என்னைத்தான் ஆக்கியிருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் சக்கத்து நான் அமைதி ஆயிடுவேன், என்னெல்லாம வேற யாரையா இருக்கா நான் விட மாட்டேன், இது நேர மாத்தமா இருக்கு, அவங்க என்ன இருந்தா விட்டுருங்க, வேற யாரும் எந்த பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இவர் சொல்கிறார் என்னெல்லாமல் வேறு யாராவது இங்கே வந்தா நாங்கள் விட மாட்டோம், நிச்சயமாக விட மாட்டோம், அதுவும் எங்களுடைய குடும்பத்தை தவிர்த்து வேறு யாராவுக்காவது போனா இன்னும் விட மாட்டோம், எனவே நான் தான் இருக்க வேண்டும், எனவே இதுல யார் இருக்கிறா என்பதை நீங்க சொல்லி ஆகணும் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன், இது அமீருல் மோமினினுடைய உத்தரவு, நம்ம எல்லாரும் பையத்தை செஞ்சு முடிஞ்சது, இதற்கு பிறகு நீங்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருப்பது மிக சரியானது அல்ல என்று அவர்கள் சொல்லிவிட்டு என்ன செய்ய போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க ரஜா பின் ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் இவர் சொல்றாரு ஹிஷாம் பின் அப்துல் மலிக் சொல்றாரு அதெல்லாம் முடியாது, வல்லாஹி இன்னி ல ஐனு அவுலாதி அப்துல் மலிக், எங்க வாப்பாவுடைய பிள்ளைகளிலேயே செய்யுது லீடர் நான் தான், நான் தான் பெரிய ஆளு, இருக்கிறதுலே அறிவும் ஆற்றல் மிகுந்தால் நானாக தான் இருக்கிறேன், எனவே என்னை தவிர வேறு யாருக்கும் போகக்கூடாது, எனக்கு மற்ற சகோதரர்களுக்கும் போகக்கூடாது, நான் விட மாட்டேன், நானா அதற்கு தகுதியான ஆளாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனா ரஜா ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் தாபிகளே, மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ரஜா ஹைவா ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க, நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள், ஒரு காலமும் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிவிக்க முடியாது என்று தெளிவாக தைரியமாக சொன்னார்கள். இதற்கு பிறகு எல்லார் மக்களும் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பையத்தை எடுத்திருக்கிறாங்க, இத்தாது சமனு இத்தாது பள்ளி வாசல் அல்லாவினுடைய மஸ்ஜிதிரை வைத்து பையத்தை எடுத்ததற்கு பிறகு இது என்ன பேச்சு, இது நியாயமற்ற பேச்சு, நான் உங்களுக்கு அறிவிக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அதற்கு பிறகு அவரும் கோபமாக போய்விட்டார். கோபமாக போனதற்கு பிறகு ரஜாவின் ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கே சுலைமான் பின் அப்துல் மலிக் அவர்கள் இருக்கக்கூடிய அறைக்கு வர்றாங்க. ஏற்கனவே அந்த போலீஸ் அதிகாரியை உட்கார வச்சிருக்குது, வேற யாரையும் உள்ள அனுமதிக்காதுன்னு வேற சொல்லியிருக்குது. உள்ள வந்து பார்க்கும் பொழுது சக்கராத்தினுடைய நிலையிலே சுலைமான் பின் அப்துல் மலிக் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப ரஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னாங்க, ரஜா அவள் மிக்குதாம் நான் உங்களுக்கு என்ன பணித்திருக்கிறேனோ அந்த அடிப்படையில் நீங்க நடந்து கொள்வீர்கள் தானே, நிச்சயமாக நான் நடந்து கொள்வேன், நிச்சயமாக நடந்து கொள்வேன் என்று சொன்னதும், அப்படியானால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்
எனக்கும் எனக்கு முன்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்களுக்கும் நீங்கள் சிறப்பான வழிகாட்டியாக நீங்கள் இருந்தீர்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நாங்கள் இருந்தோம். செல்வம் கொட்டி கிடக்கிறது, வசதி வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது, தவறு செய்வதற்கு நிறைய வழிவகைகள் திறந்திருந்த போதிலும் கூட அந்த தவறுகளை எல்லாம் செய்ய விடாமல் எங்களுக்கு அரணாக நின்று எங்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள். அரசர்களை பாதுகாத்து நேர்வழியின்பால் எங்களை செலுத்தினீர்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. இப்போது நான் இந்த நிலையில் ஆகிவிட்டேன். நீங்கள் செய்வது எதுவும் சரியாக இருக்க வேண்டும். எனவே அல்லான் யா ரஜா, நான் அல்லாஹ்வினுடைய சமூகத்தை நெருங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கிபிலா பக்கம் அப்படி திரும்பிட்டாங்க. அதோட சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அங்க வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனதற்கு பிறகு அவங்களுடைய கண்ணை கசக்கி இன்னால் இல்லாஹி இன்னாலே ராஜுவன் மூடிவிட்டு அந்த போலீஸ் அதிகாரியை அழைத்து நீங்க இந்த இடத்துலயே கொஞ்சம் இருங்க, அந்த ரூமுக்கு வெளியே இருக்க வைத்து விட்டு நான் வெளியே சென்று விட்டு வருகிறேன், அது வரைக்கும் நீங்க யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது என்று சொன்னது பிறகு அங்க வெளியில சில ஆக்கள்லாம் நிக்கிறாங்க, நாங்க ஹலீஃபாவை பார்க்கணும், குடும்பத்தார்கள் முக்கியமான அதிகாரிகள். அவங்க சொன்னாங்க, ஹலீஃபாவை நீங்க பார்க்கல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை, ஆனா ஹலீஃபா இப்பதான் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். ராத்திரிலாம் ரொம்ப நேரம் நோயினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க, இப்பதான் நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள், நிம்மதியான ஒரு தூக்கத்தை இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நீங்க போனா கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் இருக்குமே என்று நான் யோசிக்கிறேன் சொன்னா, அப்படியே இல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்களுடைய மனைவியும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் இந்த பதில் சொல்லப்பட்டது. நேராக பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கு சென்ற போது திரும்பவும் அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் மக்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாவற்றையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பையத்து செய்திருக்கிறேன் அல்லவா, ஆமாம், அந்த அடிப்படையில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பையத்து செய்ய வேண்டும். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எதுக்கு பையத்து சொன்னாங்க, செஞ்சிட்டோமே, இல்ல இல்ல சில சந்தேகங்கள் என்னுடைய கல்விகளிலே வருகிறது, மீண்டும் நீங்கள் செய்த அந்த பையத்தை உறுதிப்படுத்துங்கள் எனக்கு என்று சொன்னதை எல்லாரும் வந்து நிச்சயமாக அமீர் அவர்கள் அமீருல் மோமினீன் அவர்கள் இந்த கடிதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு நாங்கள் வழிபடுவோம் என்று எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சொல்லி முடித்தாங்க. ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ன செய்யல, எழுந்து வரல, அவர் ஓரமா இருந்துட்டார். மற்ற எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மற்ற மக்கள் சகோதரர்கள் அங்கு இருந்தவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு முடித்தார்கள். எல்லாரும் பையத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன். நம்முடைய ஹலீஃபா அமீர் மோமினின் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அல்லாஹுவினுடைய சமூகத்தை சேர்ந்து விட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்பதான் மக்களுக்கு மௌத்துங்கிறது தெரியும். எல்லாரும் திகைத்து போயிட்டாங்க. அவர்கள் இந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு இப்போது நான் என்ன செய்கிறேன், வாசிக்கப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் பயத்து செய்திருக்கிறீர்கள் இறைவனுடைய மஸ்ஜிதிலிருந்து, யாரும் இதற்கு விதிவிலக்காக நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கடிதத்தை உடைத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, வாசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கடிதத்திலே சைனா அப்துல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா உமர் சானி என்ற ஆட்சியாளர்களிலே உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது உமராக அற்புதமான ஆட்சி செய்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா என்று பாராட்டப்பட்ட அவர்களை தான் ஹலீஃபாவாக நியமித்திருக்கிறார் என்று சொன்னதும் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சொல்லிவிட்டு நம்முடைய அமீருல் மோமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வாயை மூட அங்க இருந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஏற்கனவே பிரச்சனை பண்ணார். அவரும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். எதற்காக சொன்னாரு, ஆட்சி உமையாவுடைய நமக்கு வர வேண்டிய ஆட்சி வேற ஆளுக்கு போயிட்டாரு, இன்னால் இல்லா சொல்லிவிட்டு அவர் எழுந்து அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சார், போய்விட்டார். ஆனால் இந்த ரஜா இப்னு ஹைவா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உறுதி, நெஞ்சழுத்தம், அந்த நேர்மை, நீதி, அவர்கள் நினைத்திருந்தா அவங்களே ஹலீஃபா வந்திருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா அவங்களே ஹலீஃபாவாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அந்த இடத்திலே போய் அமர்வதற்கும் தான் தகுதி இல்லை என்று கருதியவர்கள் ரஜா இப்னு ஹைவா ரழியல்லாஹு தஆலா, மிகச் சரியானவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் ரழியல்லாஹு தஆலா, அதையும் தானாக சொல்லாமல் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அமீராக ஹலீஃபாவாக இருக்கும் போது அந்த கடைசி கட்டத்திலே ஒவ்வொரு ஆளையும் சொல்லி வரும்போது இவரை செய்யலாமா இவரை செய்யலாமா என்று அவர்களாவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை முன்மொழிந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரஜா இப்னு ஹைவா ரழியல்லாஹு தஆலா. அந்த அடிப்படையிலே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய மக்கள் தன்னுடைய சகோதரர்கள் இத்தனை பேர் இருந்தும் கூட ரஜா இப்னு ஹைவா ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு மகனை ஹலீஃபாவாக ஆக்க இருந்தவர்கள் அந்த கடிதத்தை கிழித்து எறிந்தார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள். அதே போன்று இவர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையை சொல்லி
ஹலீஃபாக்களை நேர்வழியின் பால் நடத்தக்கூடியவர்களாக ரஜா இப்னு ஹைவான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய திருத்தூதருக்காகவும் சேவையாற்றிய ரஜா இப்னு ஹைவான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே